ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சனி மகா பிரதோஷம், அதனால பிரதோஷத்துக்குன்னே பிரசித்தி பெற்ற சிவாலயங்கள்ல ஒன்றான சுருட்டப்பள்ளி பள்ளி கொண்டீஸ்வரர் ஆலயத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். சிவபெருமான நம்ம நின்ற நிலையில அல்லது அமர்ந்த நிலையில லிங்க வடிவத்துல தான் தரிசனம் பண்ணியிருப்போம். பெருமாளை மட்டும்தான் சயன கோலத்துல பார்த்திருக்க முடியும். ஆனால் பார்வதி மடியில தலை வைத்து சயன கோலத்துல காட்சி தரக்கூடிய சிவபெருமான சுருட்டப்பள்ளி திருத்தலத்துல வந்தா தரிசிக்க முடியும். அவரது திருநாமம் பள்ளி கொண்டீஸ்வரர் என்பதாகும். பள்ளி கொண்ட சிவபெருமான பாக்கிறதுக்கு முன்னாடி சிவன் எதுக்காக பள்ளி கொண்டார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அமுதத்தை பெற முயற்சி பண்ணா. அப்போ வாசுகிய கயிறாகவும் மந்தார மலைய மத்தாகவும் பயன்படுத்தினர். வழி தாங்க முடியாத வாசுகி விஷத்தை கக்க ஆழகால விஷம் எங்க பார்த்தாலும் பரவுறது. தேவர்களும் அந்த விஷத்தோட வெப்பத்தை தாங்க முடியாம சிவபெருமான வந்து சரணடைகிறா. அப்போ சிவபெருமான் தன்னுடைய நிழல்ல தோன்றின சுந்தரரை அனுப்பி விஷத்தை திரட்டி எடுத்துன்னு வர சொல்றார். அவரும் விஷத்தை ஒரு நாவல் பழ வடிவத்துல திரட்டி எடுத்துன்னு வர்றார். அத சிவபெருமான் முழுங்க உடன் இருந்த பக்கத்துல இருந்த பார்வதி என்ன காரியம் செஞ்சுட்டு இப்படி அப்படின்னு சொல்லி விஷத்தை உள்ள இறங்காம கழுத்துல பிடிச்சிடுறா. விஷம் நெஞ்சோட நின்னுறது. அதனாலேயே சிவபெருமான் திருநீலகண்டர் அப்படின்னு அழைக்கப்படுறார். இந்த நிகழ்வு நடந்தது ஒரு பிரதோஷ காலம். இந்த நிகழ்வு தான் பிரதோஷ கதையாக சொல்லப்படுறது. விஷம் பரவின சமயம் பிரதோஷ காலம், அதனாலதான் சாயங்காலம் 4:30 to 5:30 பிரதோஷ காலமா சொல்றோம். அந்த பிரதோஷ காலத்துல தேவர்கள் வேஷத்தோட வெப்பம் தாங்க முடியாம இங்கேயும் அங்கேயும் எல்லாரும் ஓடுறா. தேவர்கள்லாம் அதை நினைவுபடுத்துறதுக்கு தான் சோமசூக்த பிரதட்சணம் அப்படின்றது இந்த பிரதோஷ காலத்துல செய்யப்படுறது. இப்படி விஷம் உண்ட சிவபெருமான் நந்தி மேல நர்தனம் புரியறார். இது நடந்தது ஒரு சனிக்கிழமையில தான் அப்படின்றது புராணங்கள் சொல்றது. அதுலயும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திரையோதசி சனிக்கிழமையில வந்தா அது மேலும் சிறப்பா மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன்னா இது நடந்தது ஒரு தேய்பிரை திரையோதசி மகா பிரதோஷ வேளையில தான். அதற்கப்புறம் பார்வதியோட கைலாயத்துக்கு போறார். வழியில பார்வதியோட இந்த தலத்துல வந்து தங்கி ஓய்வெடுத்ததாக சொல்லப்படுறது. பார்வதியோட மடியில தலை வைத்து படுத்திருக்க கூடிய கோலத்துல சிவன் சுதை சிற்பமாக காணப்படுறார். எல்லா ஆலயங்களையும் சிவனை நம்ம லிங்க ரூபத்துல தான் வழிபட்டிருக்க முடியும். ஆனா இங்க தம்பதி சமயத்தரா ஸ்வய ரூபத்தோட இருக்கிறது இன்னும் சிறப்பம்சம். மேலும் இந்த ஆலயத்துல எல்லா தெய்வங்களுமே தம்பதியரா காணப்படுறது இன்னும் கூடுதலான சிறப்பம்சம். இந்த ஸ்தலம் பிரதோஷம் உருவான ஸ்தலம்னும் முத முதல்ல பிரதோஷ வழிபாடு இங்கதான் தோன்றியது அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த சுருட்டப்பள்ளின்ற தலம் வந்து சென்னையில இருந்து 56 கிலோமீட்டர் தொலைவுல திருப்பதி போகக்கூடிய வழியில ஆந்திரா பார்டர்ல இருக்கு. இந்த ஸ்தலத்து இறைவன் பள்ளி கொண்டீஸ்வரர்னும் அம்பாள் அமுதாம்பிகை அப்படின்னும் அழைக்கப்படுறா. 2000 ஆண்டுகள் பழமையான இந்த தலம் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. எல்லா பிரதோஷமும் விசேஷமா கொண்டாடப்பட்டாலும் சனி பிரதோஷம் ஒரு திருவிழா மாதிரியே இங்க ரொம்ப விமர்சையா கொண்டாடப்படுறது. அது மட்டும் இல்லாம இந்த தலத்துல வால்மீகி முனிவருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்திருக்கார். அதனால இங்க மூலவர் வால்மீகீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறார். அவருக்கு எதிரில ராமலிங்கம் இருக்கு. அந்த சன்னதிக்கு வெளியில துவாரபாலகர் எப்பவும் இருக்கும் இல்லையா, அதற்கு பதில் சங்கநிதி பதுமநிதியும் துவாரக பாலகர்களாக அங்கு உள்ளனர். அந்த அம்மன் மரகதாம்பிகை சன்னதிக்கு வெளியில துவார பாலகியருக்கு பதிலா பார்க்கடல்லேந்து கிடைத்த காமதேனும் கற்பக விருட்சமும் துவார பாலகிய அங்க காட்சி அளிக்கிறார். அதிசயமா பரமேஸ்வரன் பள்ளி கொண்டது தெரிஞ்சோனே எல்லாரும் இந்த திருக்கோலத்தை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோட தேவர்கள் எல்லாருமே இந்த சுருட்ட பள்ளிக்கு விரைந்து வரா. தன்னை நாடி வந்தோருக்கு சிவபெருமான் அந்த மாலை நேரத்துல அந்த பிரதோஷ நேரத்துல ஆனந்த நடனம் ஆடி அதை பார்த்து தேவர்கள்லாம் மகிழ்ச்சி அடைந்தா அப்படின்னு தான் ஸ்தலபுராணம் சொல்றது. எல்லாரும் அந்த சிவபெருமான பார்க்க வந்ததுனால பள்ளி கொண்ட ஈசனுக்கு பக்கத்திலேயே மகாவிஷ்ணு, மார்க்கண்டேயர், நாரதர், பிருகு மகரிஷி, பிரம்மா, சூரியன், சந்திரன், குபேரன், சப்த ரிஷிகள்னு 30 கோடி தேவர்கள், கிண்ணரர், கிம்புரன் எல்லாரும் சிவனை வணங்குற கோலத்துல அங்க போனா தரிசனம் பண்ண முடியும். இந்த அரிதான பள்ளி கொண்டுள்ள ஈஸ்வரனை சுருட்டப்பள்ளி வந்து வணங்கினா சகல தோஷமும் நீங்கும் அப்படின்றது ஐதீகம். ஏன்னா சுருட்டப்பள்ளியில மட்டும்தான் சிவன் பள்ளி கொண்ட கோலத்துல இருக்க. அங்க போனா மட்டும்தான் நம்ம இந்த பள்ளி கொண்ட கோலத்துல சிவபெருமான தரிசனம் பண்ண முடியும்.
ஏன்னா இது ஒரு அரியதொரு கோலம். பிரம்மாண்டமான வடிவத்தில் பார்வதியோட மடியில் ஆனந்த புன்னகையோட சிவன் சயன கோலத்தில் காட்சி தரார். சர்வ மங்களா அப்படின்ற திருநாமம் பெற்று அம்பாள் பார்வதி காட்சி அளிக்கிறா. இவளை வணங்கும் பெண்களுக்கு சர்வ மங்களமும் குறிப்பா மாங்கல்ய பாக்யம் அமையும் அப்படின்னு சொல்லப்படுறது. நாமும் வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த சுருட்டப்பள்ளி பள்ளி கொண்டீஸ்வரர் சர்வ மங்களாம்பிகை தரிசித்து வாழ்வில் நலமும் வளமும் பெறுவோம். நமஸ்காரம்.